ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்ஷன் நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வர நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய கரியரை செட் பண்ணிருக்காங்க டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மள தொடர்பு கொல்லாம் அட்மிஷன் ஹெல்ப்புக்காக இல்லை சாய்ஸ் வெள்ளிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் நம்மளோட நம்பர் டிஸ்கிர்சன் பாக்ஸில் கேட்டு யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் என்ன டவுட் கேட்கறது என்னன்னா சார் இவங்க ஃபோன் பண்ணி பாஸ்வேர்ட் கேட்குறாங்க சார் இவங்க ஃபோன் பண்ணி சர்டிபிகேட் கேட்குறாங்க சார் இந்த ட்ரஸ்ட்லேருந்து கால் பண்ணுறாங்க சார் அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து கால் பண்ணுறாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் யார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது எப்பயுமே சரியா அதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருந்துங்க ஒன்று நீங்கள் காலேஜில் போய் சமிட் பண்ணா கூட அதை வந்து என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நம்ம ஏத்துக்கலாம் சரியா ஓகே நம்ம இந்த காலேஜில் நம்ம அட்மிஷன் போட போகிறோம் அதனால் நம்ம காலேஜில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த ட்ரெஸ்ட்ல இருந்து கூப்பிட்றாங்க அந்த ட்ரெஸ்ட்லருந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ட்டு ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அது எப்படி வாங்குறனே தெரியல அவங்க இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்க இந்த காலேஜ் காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த காலேஜ் ரொம்ப ஒக்கையாக இருக்குது நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் தான் போய் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் ட்ரெஸ்ட்டில் போய் கொடுக்குறீங்க அதனால் காலேஜில் போய் சீட்டை பிளாக் பண்ணுறேன் காலேஜில் போய் நான் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அதை விட்டுவிட்டு இந்த ட்ரெஸ்ட்டை நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் சரியா அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் பாஸ்வேர்டு கேட்குறாங்க சார் கொடுக்கலாமா வேணாமா பாஸ்வேர்டு கேட்குறாங்க சார் கொடுக்கலாமா வேணாமா நீங்கள் நல்ல ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க இந்த விஷயத்த தெளிவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சரியா அதாவது இந்த லாக்இன் பண்ணி நம்ம என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள் சரியா அதாவது உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு அதாவது யூசர் நேம் யூசர் நேம் மெயில் ஐடி இல்லைனா என்னச்சு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி உள்ளே போகிறோம் அதுக்காக அதுக்குரியதான் உங்கள் கையில் இருக்குது கீழே ஒன்று இருக்குது ஃபர்கட் பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒருவேளை நல்லா கவனிங்க நீங்கள் யார்கிட்டையாவது யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துருப்பீங்க அவங்க மிஸ்யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது மிஸ்யூஸ்லாம் இதில் எதுவுமே பண்ணவே முடியாதுப்பா அதை முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பின்னாடி சாய்ஸ் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த சாய்ஸ் லாக் பண்ணிட்டால் தான் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது அப்போ அந்த சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் சரியா எந்த அப்டேட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் அப்போ அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் ஏன்னா நீங்கள் ஓடிபி சொன்னால் மட்டும்தான் லாக்கே பண்ண முடியும் சாய்ஸ்லாக் பண்ணும்போது மட்டும்தான் என்னான்னு சொல்லும்போது ஓடிபி கேட்பாங்க அந்த ஓடிபி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் தான் வரும் அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தனால அப்படியே நமக்கு மலையே திருப்பி போட்டு நம்மள எங்கிட்டாவது கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது அப்படி நினைக்கவும் கூடாது அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது அதை தெளிவாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க சரியா அதனால் யூசர் நேம் கேட்குறாங்க பாஸ்வேர்டு கேட்குறாங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவங்க ஏதாவது உங்களை ஏமாற்றுற மாதிரி இருந்துச்சு இல்லை ஏதாவது ஒன்று பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதாவது இந்த இடத்துல மேலே என்டர் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி அங்கிட்ட நீங்கள் டைப் பண்ணிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்குக்குள்ளே போனீங்கன்னா பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் சிம்பிள் அவ்வளோதான் சரியா அதனால் இந்த மாதிரி எந்த விதத்துலையும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க முத உங்கள் பேரன்ட்ஸே என்ன சொல்லி பார்த்திங்கன்னா விடாதீங்க இந்த யூஸ் சரியா இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் எழுப்பு வேணும் இல்லை சீட் வந்து பிளாக் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை வரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன் தேங்க்யூ